ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் பேசிக்ஸ் லாஸ் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அது எல்லாம் இருக்குது, ட்ரையங்கிள்லாம், பேரலலோகிராம் தான், லாமிஸ் தியரம், கரிக்னான்ஸ் தியரம் இப்படி நிறையா இருக்குது, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னாவே ஃபோர்ஸ் பற்றி தான் படிக்கிறோம்னு முன்னாடி பேசியிருப்போம். ஸோ ஃபோர்ஸ்னு வந்துட்டால் எல்லா லாஸுமே ஃபோர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ரிஜிட் பாடி எடுத்துகிட்டோம்னா, இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா இப்போ வந்து இது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இப்போ ஏ அண்ட் பி இது ஆக்ட் ஆகிற மூலமாக இதை வந்து ஏதாவது ஒரு டைரக்ஷனில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கோ இல்லை ரொட்டேட் ஆகிறதுக்கோ ட்ரை பண்ணும் இந்த ஃபோர்ஸ்னால வர எஃபெக்ட்டுக்கு. ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸஸ்க்கு வந்து நம்ம தனித்தனியாக இருக்கிற ஃபோர்ஸஸை ஒன்று சேர்த்து ஒரே பாலிகனில் நம்ம போட்டோம்னா ஏ அண்ட் பி இப்படி வந்து கிடைக்குதா. ஸோ இதுக்கு வந்து க்ளோசிங் சைட் தான் உங்களுக்கு வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து மூணு ஃபோர்ஸ் வர வந்தால் தான் இது வந்து ட்ரையங்கிள் ஃபார்ம் ஆகும், கரெக்டாக. ஸோ இது வந்து ட்ரையங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் சொல்லுவாங்க. இப்போ ஏ அண்ட் பி வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அது க்ளோசிங் சைடு வந்து உங்களுக்கு வந்து ரிசல்டன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏ அண்ட் பி வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் போகுதுன்னா இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைரக்ஷன் வந்து ரொட்டேட் ஆகட்டு பண்ண ட்ரை பண்ணும். அப்போ வந்து இதை கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. இதே ரிசல்டன்ட் என்ன பண்ணோன்னா அதை வந்து உங்களுக்கு நல்லிஃபை பண்ண ட்ரை பண்ணும் அந்த எஃபெக்டை. ஸோ இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸில் மூவ் பண்ண ட்ரை பண்ணுதுன்னா இதோட ரிசல்ட் வந்து கிளாக் வைஸ். ஸோ இதோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரையங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வெக்டாரில் போட்டோன்னா ரிசல்டன்ட் வெக்டார் இப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்னென்னா டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் சேம் சென்ஸ் ஆன பாடி, ரிஜிட் பாடின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன பாடி இன் சேம் சென்ஸ் ஆஃப் மேனர் எந்த ரிசல்டன்ட் வில் ஆக்ட் இன் தி ஆப்போசிட் சென்ஸ் ஆஃப் மேனர். ரிசல்டன் வந்து ஆப்போசிட் சென்ஸில், அதாவது இங்கே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அதான் சொல்கிறாங்க இதை ட்ரையங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட் வந்து பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ரெண்டு ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ட்ரையங்கிளாக கன்சிடர் பண்ணுவோம். இதே நிறையா ஃபோர்ஸ், நாலஞ்சு ஃபோர்ஸ் வந்தாலே அது வந்து உங்களுக்கு பாலிகன்னு சொல்லுவோம். பாலிகன்னா மெனி சைட்ஸ் உள்ள ஒரு ஷேப்பை தான் பாலிகன்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாச்சு ரிஜிட் பாடி. ஸோ ஏபிசிடின்னு ஒரு நாலு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ஒவ்வொரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம ட்ரா பண்ணோன்னா கான்சன்ட்ரேட் ஆகணும்னா ஏ பி சி அண்ட் டி, சி அண்ட் டி வரைஞ்சாச்சு. இப்போ வந்து பாலிகன் க்ளோஸ் ஆகலை, இந்த ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ரிசல்டன்ட் வெக்டாரை போட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், ஏபிசிடி வந்து ஒரு பர்டிகுலர் சென்ஸில் வந்து இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் வெக்டார் வந்து ஆப்போசிட் சென்ஸில் இருக்கும். இப்போ இதோட டைரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. இந்த ரிசல்டன் என்ன பண்ணணும்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ வெக்டாரில் பார்த்தோம்னா வெக்டார் சம்மாக போட்டுக்கலாம். ரிசல்டன்ட் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ப்ளஸ் டி வெக்டார். ஸோ ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டோம்னா பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸில் இது நாலு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எவ்வளோ ஃபோர்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா பாலிகன்னா மெனி சைட்ஸ், குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து கிடையாது. வென் செவரல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் ரிஜிட் பாடி இன் அ பர்டிகுலர் சென்ஸ். ஸோ நிறையா ஃபோர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் சென்ஸில் வந்து ஆக்ட் ஆகும்போது ஆக்ட் ஆச்சுன்னா எந்த ரிசல்டன்ட் ஆர் வெக்டார், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆர் வெக்டார் வில் ஆக்ட் இன் ஆப்போசிட் சென்ஸ் ஆஃப் மேனர். ஸோ முன்னாடி பார்த்த மாதிரியே தான் ரிசல்டன்ட் வெக்டார் வந்து ஆப்போசிட் சென்ஸில் வந்து ஆக்ட் ஆகும். இது வந்து பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட் வந்து பேரலலோகிராம் ஆஃப் ஃபோர்ஸஸ். இப்போ வந்து ஒரு ரெண்டு ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்படி ஆக்ட் ஆகும்போது இதை வந்து உங்களுக்கு பேரலலோகிராம் மாதிரி தெரியும். இது ஆக்ட் ஆச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பி அண்ட் கியூனு ரெண்டு ஃபோர்ஸ் வெக்டார் இருக்குது. ஸோ இது வந்து தனியாக ஃபோர்ஸ் பாலிகன்லாம் வந்துச்சுன்னா வந்து பி வெக்டார் அண்ட் கியூ வெக்டார், கியூ வெக்டார் இங்கேயும் போடலாம் இங்கேயும் போடலாம், இதே மாதிரி பி வெக்டர் கீழே போடலாம் மேலேயும் போடலாம். இந்த மாதிரி ஒரு பேரலலோகிராம் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வெக்டார் வந்து உங்களுக்கு இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு ரிசல்டன்ட் எப்படி வரும்னா இதுக்கு வர இந்த டயக்னல் வந்து உங்களுக்கு ரிசல்டண்ட்டாக கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரெண்டு ஃபோர்ஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கு பேரலாக வந்து இன்னும் ரெண்டு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பேரலலோகிராம் இதுக்கு நேமிங் வந்து கொடுத்துக்கலாம் ஏபி அண்ட் சிடி. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா இந்த பேரலலோகிராமை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த வந்து ஒரு ட்ரையங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். ஏடி இந்த பாயிண்ட் வந்து ஈன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏடிஇ ட்ரையாங்கிள். ஸோ பி அண்ட் கியூ மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து டீட்டா, ரிசல்டன்ட் வெக்டார் அண்டு பி வெக்டார் மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து அல்ஃபான்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டீட்டா தான் இங்கேயும் டீட்டா இருக்கும், இங்கே கியூ ஆக்ட் ஆகுதுன்னா இங்கேயும் கியூ தான். ஸோ
the theta வந்து இங்கேயும் போட்டுக்கலாம் அப்ப இது q னா இது theta னா இதோட ஹாரிசன்டல் காம்போனென்ட் வந்து q cos theta வெர்டிகல் காம்போனென்ட் வந்து q sin theta சோ வந்து இப்போ பாரலலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ்ல வந்து இப்போ ரிசல்டன்ட்க்கு எப்படி ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம் சோ இதுதான் இல்ல வர அவுட்புட் சோ பாரலலோகிராம்ல இப்ப ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் சோ இங்க வந்து 90 டிகிரி வந்து சோ இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏ டி அண்ட் இ சோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து பித்தகோரஸ் தியரம் படி ஏ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் பிளஸ் டிஇ ஸ்கொயர் இப்படி கிடைக்கும் இப்போ வெறும் ஏடி எடுத்தோம்னா இந்த ரூட் ஆஃப் ஏஇ ஸ்கொயர் பிளஸ் இடி ஸ்கொயர்னு கிடைக்கும் ஸோ ஏஇ பார்த்தோம்னா சம் ஆஃப் ஏசி அண்ட் சிஇ ஏசி வந்து உங்களுக்கு பிஏ ஏ வெக்டர் ஃபோர்ஸ் பி அண்ட் சிஇ வந்து உங்களுக்கு கியூ காஸ்ட் டீட்டா ஸோ ஏஇ வந்து இந்த ஃபார்மில் இருக்குது ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் பி ப்ளஸ் கியூ காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இடி வந்து உங்களுக்கு கியூ சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணனா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் இது ப்ளஸ் டூ பி கியூ காஸ் டீட்டான்னு ஒன்று கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து இது வந்து கியூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா ஸோ இதை ஆட் பண்ணோன்னா இதில் வந்து காமனாக இருக்கிறது வந்து கியூ ஸ்கொயரு ஸோ கியூ ஸ்கொயர் வந்து காமனாக எடுத்துக்கணும்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு கிடைக்கும் இந்த டூ பி கியூ காஸ் டீட்டா அப்படியே வச்சுக்கலாம் சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வந்து ஒன்றுன்னு நமக்கு ஒரு ரிலேஷன் தெரியும் அதை சப்ஸ்டிட் பண்ணால் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி கியூ காஸ் டீட்டா ஸோ இது வந்து உங்களுக்கு ரிசல்டன்ட் வெக்டர் போகிற ஃபார்முலா ஸோ இதுதான் மெயின் ஃபார்முலா இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ எப்போ கிடைக்கும்னா டீட்டா வந்து ஜீரோ வந்து தான் மேக்ஸிமம் அதாவது காஸ் ஜீரோ வந்து உங்களுக்கு ஒன் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து காஸ் 90 இருந்துச்சுன்னா வந்து இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும் ஸோ இது வந்து உங்களுக்கு டைப் வந்து ரைட்டிங் எரர் இது வந்து 90 டிகிரி காஸ் 90 தான் உங்களுக்கு வந்து ஜீரோ ஆகும் காஸ் 90 ஜீரோ சரிங்க தப்பு ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி கியூ காஸ் டீட்டான்னு இருக்குது இது எப்படி பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர்னு வரும்னா இந்த காஸ் டீட்டா வந்து ஒன்றாச்சுன்னா இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கிடைக்கும் ப்ளஸ் டூ பி கியூ மட்டும் கிடைக்கும் அப்போ டீட்டா வந்து ஜீரோ இருக்கிறது கரெக்ட் தான் ஆக்சுவலாக ஸோ டீட்டா ஜீரோ ஆச்சுன்னா காஸ் ஜீரோ வந்து ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி கியூன் இருக்குது ஸோ இது வந்து பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் கிடைக்கும் ஸோ ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல் ஆகி ரிசல்ட் அண்ட் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூன்னு கிடைக்கும் இது வந்து டீட்டா வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா கிடைக்கிறது ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டீட்டா வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் மாதிரி டேபிள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அல்ஃபா வந்து நம்ம பார்த்துருக்கோம் ரிசல்ட் அண்ட் வெக்டர் போகிற ஆங்கிள் ஸோ அந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த ட்ரையாங்கிள் அதே ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துட்டோம்னா இதுக்கு வந்து டேன் ஆல்ஃபா எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் ஆப்போசிட் பை ஹைட் ஆப்போசிட் பை உங்களுக்கு வந்து அட்ஜசன் சைட் கிடைக்கும் ஸோ இது வந்து கியூ சைன் டீட்டா பை பி ப்ளஸ் கியூ காஸ் டீட்டா கிடைக்கும் டேன் ஆல்ஃபானா கியூ சைன் டீட்டா பை பி ப்ளஸ் கியூ காஸ் டீட்டா ஸோ இது வந்து டேன் ஆல்ஃபா போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து டீட்டா ஆல்ஃபா ஆர் அண்டு இது வர இன்டர்ஃபரன்ஸ் இது வந்து ஒரு டேபிள் போட்டோன்னா வந்து டீட்டா ஜீரோவாக இருந்துச்சுன்னா என்ன மீனிங்னா உங்களுக்கு வந்து பிஎன் கியூ வந்து இது வர ஆங்கிள் வந்து ஜீரோ அதாவது பிஎன் கியூ சேம் டைரக்ஷனில் வந்துடும் ஸோ கியூ வந்து உங்களுக்கு ஹாரிசான்டல் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்துடும் சேம் லைனில் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் சேம் டைரக்ஷன் அண்ட் சேம் லைன் ஸோ டீட்டா வந்து ஜீரோ இருந்துச்சுன்னா டீட்டோ இங்கே ஜீரோ போட்டோம்னா காஸ் ஜீரோ கிடைக்கும் ஸோ அப்போ வந்து ரிசல்டன்ட் வந்து காஸ் ஜீரோ வந்து ஒன்று இது வந்து பி ப்ளஸ் கியூ வந்து உங்களுக்கு ரிசல்டன்ட் கிடைக்கும் இதே டீட்டா ஜீரோவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் சைன் ஜீரோ வந்து ஜீரோ இப்போ டேன் அல்ஃபா எப்போ ஜீரோ ஆகும்னா டேன் ஜீரோ தான் ஜீரோ இப்போ வந்து அல்ஃபா வந்து ஜீரோ ஸோ இது ஜீரோ ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட் ஜீரோ தான் ஜீரோ ஆங்கிளில் தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இப்போ பிஎன் கியூ வந்து 90 டிகிரியில் இருக்குன்னா வந்து இந்த மாதிரி இருக்கும் காஸ் 90 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் இந்த டேர்ம் வந்து ஜீரோ ஆகிடும் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர்னு ரிசல்ட்டு கிடைக்கும் இதே 90 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும் சைன் 90 வந்து ஒன்று காஸ் 90 வந்து ஜீரோ இப்போ வந்து கியூ பை பின்னு கிடைக்கும் இந்த டேர்ம் வந்து ஜீரோ ஆகிடும் பட் அல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் கியூ பை பி ஸோ இது வந்து உங்களுக்கு அல்ஃபா வேல்யூ இதே வந்து டீட்டா 180 டிகிரி ஆச்சுன்னா பிஎன் கியூ வில் பி இன் சேம் லைன் பட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஸோ இந்த மொத்த ஆங்கிள் வந்து 180 டிகிரி இருக்குது பிஎன் கியூக்கு இடையில
So 180 சப்ஸ்டிட் பண்ணா cos 180 வந்து minus 1. இப்போ வந்து p minus q whole square form கிடைக்கும். ரிசல்டன் வந்து p minus q கிடைக்கும். இதே cos 180 வந்து இங்க இந்த 180 டிகிரி வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணா sin 180 வந்து 0. ஸோ tan 0ல தான் 0 கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா வந்து 0. ரிசல்டன் வந்து 0 இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு 180 டிகிரி இருந்துச்சுன்னா. ஸோ பேரலல் ப்ராப்ளம் ஆஃப் ப்ரோசஸ்ல இதுதான் இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி பார்க்கலாம். ஸோ பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி என்னென்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதில் ஒரு மூணு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஏபிசின்னு. ஒரு பர்டிகுலர் ஒரு சேம் ஃபோர்ஸை வந்து மூணு பாயிண்ட்லேயும் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. 10 கிலோ நியூட்டன் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பிங்கிற பாயிண்ட்டில் அதே 10 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சிங்கிற பாயிண்ட்டில் அதே 10 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மூணு பாயிண்டில் சேம் ஃபோர்ஸ், அதே லைன் ஆஃப் ஆக்ஷன், அதே சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. சேம் ஃபோர்ஸ் ஆன் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் வில் கிவ் தி சேம் எஃபெக்ட். இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணனால என்ன எஃபெக்ட் கிடைக்கும், இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகும் கரெக்டாக. ஸோ இந்த ஃபோர்ஸ்னால எவ்வளோ மூவ் ஆகுதோ இந்த ஆப்ஜெக்ட், அதே தான் இங்கேயும் இது அதே எஃபெக்ட் தான் இங்கேயே கிடைக்கும். இப்போ வந்து ஒரு 10 மீட்டர் இது மூவ் ஆகுதுன்னா இதுவும் 10 மீட்டர் தான் மூவ் ஆகும். இந்த கேஸ்லேயும் 10 மீட்டர் தான் மூவ் ஆகும். ஸோ வென் சேம் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் வில் கிவ் தி சேம் எஃபெக்ட் ஆன் தி பாடி. ஸோ எஃபெக்ட்ங்கிறது இங்கே டிஸ்டன்ஸ் மூவ். ஸோ இதான் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து லாமிஸ் தியரம் பார்க்கலாம். லாமிஸ் தியரம் என்ன சொல்லுவாங்கன்னா, மூணு ஃபோர்ஸ் எடுத்துப்பாங்க, மூணு ஃபோர்ஸும் ஒரே பிளேனில் வந்து ஆக்ட் ஆகும், அண்டு மூணு ஃபோர்ஸும் ஒரு பாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கன்கரண்ட் ஆகும், ஒரு பாயிண்ட்டில் வந்து எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த்ரீ ஃபோர்ஸஸ் ஆர் கோ பிளானர் சேம் பிளேன் அண்ட் கன்கரண்ட் அண்ட் த்ரீ ஃபோர்ஸஸ் சார் கோ பிளானர் அண்ட் கன்கரண்ட் ஈஸ் இன் ஈக்குவல் ப்ரேம். ஸோ இது வந்து ஈக்குவல் ப்ரேமில் இருந்துச்சுன்னா, ஸோ என்ன அர்த்தம்னா, தென் ஈச் ஃபோர்ஸ் வில் பி ப்ரொபோஷனல் டு தி சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் அதர் டூ ஃபோர்ஸஸ். ஸோ பிங்கிற ஃபோர்ஸ் வந்து ப்ரொபோஷனல் டு சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் அதர் டூ ஃபோர்ஸஸ் க்யூ அண்ட் ஆர். இதுக்கு ஒரு ஆங்கிள் வந்து அல்ஃபா, ஸோ சைன் அல்ஃபா. அதே மாதிரி க்யூ இஸ் ப்ரொபோஷனல் டு சைன் பீட்டா, ஆர் இஸ் ப்ரொபோஷனல் டு சைன் காமா. ஸோ இந்த ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்குமா, இப்போ பி பை சைன் அல்ஃபா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அதே மாதிரி க்யூ பை சைன் பீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஆர் பை சைன் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இதை வந்து லாமிஸ் தியரம். நெக்ஸ்ட் வந்து வேரிக்னான்ஸ் தியரம். வேரிக்னான்ஸ் தியரம் வந்து மொமெண்ட்டை பற்றி பேசுவாங்க. ஸோ மொமெண்ட் இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதில் வந்து நிறையா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, 1, 2, 3, 4, 5, 6 இப்படி ஒவ்வொரு டேரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்டில் ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துகிறோம், இதில் வந்து ஒரு மொமெண்ட் கண்டுபிடிச்சோன்னா ஃபஸ்ட்டு ஃபோர்ஸுக்கு வந்து இந்த ஃபோர்ஸ் இன்டு இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஏங்கிற பாயிண்ட்டுக்கு. ஸோ இதுக்கு ஒரு மொமெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து டூ ஃபோர்ஸுக்கு ஒன்று கிடைக்கும், த்ரீ ஃபோர்ஸ் ஒன்று, ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், ஒவ்வொரு ஃபோர்ஸ்க்கும் ஒவ்வொரு மொமெண்ட் கிடைக்கும், M1, M2, M3, M4, M5, M6. இதே மாதிரி இப்போ நிறையா ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கும்ல, அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும்ல, அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கும் ஒரு மொமெண்ட் இருக்கும் இந்த பாயிண்டை பொறுத்து. ஸோ அந்த மொமெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா வில் பி தி சம் ஆஃப் தி மொமெண்ட் ஆஃப் ஈச் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். மொமெண்ட் ஆஃப் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் வில் பி ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி மொமெண்ட் ஆஃப் தி ஈச் ஃபோர்ஸஸ். ஸோ அப்படி சொல்லலாம் இதோட ஸ்டேட்மெண்ட். இது வந்து வேரிக்னான்ஸ் தியரம். ஸோ இதோட மொமெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் பேசிக் லாஸ் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம இஎம் பிளேலிஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் கார்ட்ஸ் பிளான் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.